உலகங்கம் நிறைந்தும் மரபோடு வாழும் மரபு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லாமல் எப்பப்போ நமக்கு சக்தி இழப்பு ஏற்படுதோ அப்போல்லாம் அதை ஈடுகட்டுற மாதிரி ஒரு இரு வகையான ஜூஸ் வகைகள் பானங்களை பார்ப்போம். இதில் ஒன்று வந்து எலுமிச்சை ஜூஸ். எலுமிச்சை ஜூஸ் நம்ம நிறைய சாப்பிட்டுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கலக்காமல் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிற அஸ்கா சர்க்கரையை அதில் கலப்போம். அஸ்கா சர்க்கரை கலக்காமல் எலுமிச்சையில் புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஒரு 3 மடங்குலேருந்து 4 மடங்கு வரைக்கும் தண்ணி கலந்து அந்த தண்ணியோட அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க. இது இல்லாமல் அதில் ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் பண்ணி போட்டிங்கன்னா இது பேர் வந்து பானகம்னு சொல்லி நம்ம ரொம்ப காலமாக நம்ம தமிழில் சாப்பிட்டுருக்கோம். இந்த பானகத்தை வந்து நிறைய சில பேருக்கு வந்து அந்த ஏலக்காய் வாசம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஏலக்காய் இல்லாமல் போட்டு இதை சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நம்ம ஜில்லிப்பு வேணும், கூலிங் வேணுங்கிறதுக்காக இதில் வந்து நம்ம ஐஸ் கட்டி கலக்கிறோம். ஐஸ் கட்டி கலக்கிறத விட பானை தண்ணி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இயற்கையான ஒரு ஜூஸாக அமையும். இந்த முறையில் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். நல்லா நமக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இதில் கிடைக்கும். இழக்கப்பட்ட மினரல்ஸ்லேருந்து எல்லா சத்துக்களும் இதில் ஈடுகட்டப்படும். இதை அவசியம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது இல்லாமல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோர், நீர்மோர். நீர்மோர் வந்து நம்ம எப்பயும் குடிச்சு தான் இருக்கோம் இல்லையா. ஆனால் இது வந்து இயற்கை நீர்மோர். இயற்கை நீர்மோர் எப்படி தயார் பண்ணுறதுனா, இதுக்கு தேவைப்படுறது வந்து மாட்டு பால் இல்லை, தேங்காய் இருந்தால் போதும். தேங்காயிலேருந்து முதல்ல துருவி தேங்காய் எடுத்து அதை தேங்காய் பாலை அரைச்சிக்கிட்டு புழிஞ்சு எடுத்து அந்த தேங்காய் பாலை வந்து எலுமிச்சை சாறு புழிஞ்சு அது ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் உரை ஓட்டி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து தயிராக மாறிடும். தயிராக மாறி மேலே வந்து தயிர் நிற்கும், கீழே கொஞ்சம் தனியாக இருக்கும். இதை வந்து தயிராகவே எடுத்து நம்ம வந்து சாதத்துக்கு போட்டு தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்லாம். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ அதை என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து நல்லா தண்ணி இன்னும் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கிட்டு அதோட துண்டு துண்டாக நறுக்கின கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்துகிட்டு இஞ்சி, மாங்காய் துண்டுகள் இதெல்லாம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு கலந்து கல் உப்பு தூள் பண்ணி சாப்பிட்றது அதில் கலந்துக்கலாம். இதேமாரி கலந்து அல்லது இந்துப்பு கலந்து இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா இதுவும் ஒரு அருமையான சக்தி மிக்க ஒரு பானமாக நமக்கு இருக்கும். இறந்த சக்தியில் ஈடுகட்டுறதுக்கு இது மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இது ரெண்டையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேலு. மரபில் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.